அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. உலகத்தில் உள்ள என்னுடைய சீடர்களுக்கும் உலகம் புல்லா பரவேற்கும் என்னுடைய பக்தர்களுக்கும் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழு சார்பில் ஆத்ம வணக்கம். இப்போது மக்கள் நிறைய பேர் எனக்கு இந்த ஆசிரமம் கட்டணுன்றதுக்கு உதவி பண்ணாங்க. அந்த உதவி பண்ணதில் அந்த ஆசிரமம் பில்டிங் கட்டினது போக மீதி அம்ச பணங்கள் அத்தனையுமே சிறுவ சேர்த்து வச்சுருந்தேன். அந்த சேர்த்து வச்ச பணத்தில் போன மாதம் சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. மேலே ஏறி வயசானவங்களாம் சாப்பிட முடியல. அதனால் சில பேர் சாப்பிடாமையே போயிட்டாங்க. நம்ம ஆசிரமத்தினுடைய குறிக்கோள் வந்து எல்லோரும் சாப்பிடணும், அதான் நம்மளுடைய குறிக்கோள். சாப்பிடாமல் போகும்போது அது ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. அதுக்கு நமக்கு இடம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன், அந்த இருந்த பணம் மீதி கொஞ்சம் கடன் கடன் வாங்கி போட்டு இந்த இடம் வாங்கினேன். 42 சென்ட் இது மொத்தம் 8 கிரவுண்ட் ஆகுது. இது 22 லட்சம் ரூபா கொடுத்து போன மாதம் வாங்கினேன். சரி, வாங்கி மட்டும் இடத்த வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக காம்பவுண்டை போட்டுட்டு சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் ஃபஸ்ட்டு கட்டுவோம், அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வரவங்க தங்கிறதுக்கு ரூம் கட்டுவோம் அப்படின்றதுக்காக இந்த இடத்த இது பண்ணி இப்போ பில்லர்லாம் போட்டிருக்குது. இந்த ஒரு மாதத்துல இவ்வளோ வேலை நடந்துருக்குது. இன்னும் இதில் மண் கொட்டி மேடாக்கணும். அங்கே சமையல் ரூமும் டைனிங் ஹாலும் வருது. அது வேலை முடிஞ்சதுன்னா சாப்பிட்றவங்க ஆசை கோவிலேருந்து இப்படியே பக்கத்தில் வந்து கீழே உட்காந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய வசதி கிடைக்கும். அங்கே ஒரு ட்ரிப்புக்கு ஒரு 60 பேர் தான் சாப்பிட முடியுது. அதனால் ஜனம் நிறைய வெளியே நிற்கிறாங்க. இது ஒரு ட்ரிப்புக்கு 150 பேர் சாப்பிட்ற மாதிரி இது ஐடியா பண்ணி பண்ணுறோம். அப்போ இது வளர்ச்சி அடையணும். இதுக்கு எங்கிட்ட இருந்த கொடுத்தா எல்லோரும் அனுப்பிச்ச காசெல்லாம் சேர்த்து சிறு சேர்த்து இது பண்ணிட்டோம். இனிமேல் காசு இல்லை, வந்தால்தான் இது செய்ய முடியும். ஏன்னா அன்னாடம் கொளுத்துக்கார் கூலி கொடுக்கணும், கல் வாங்கணும், ஜெல்லி வாங்கணும், மணல் வாங்கணும், கம்பி வாங்கணும், இவ்வளோ வேலையும் நடக்குது. இதுக்கு எல்லோரும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிற சீடர்களும் பக்தர்களும் எல்லோரும் இந்த ஆசிரமத்துக்காக கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா இது இன்றைக்கி நான் இருக்கும்போது இதை கட்டி வச்சுட்டா காலகாலத்துக்கு பின்னாடி வரவங்களுக்கெல்லாம் உபயோகமாகும். பின்னாடி வர சந்ததி கட்டுவாங்க கட்ட மாட்டாங்கன்னு தெரியாது, ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. இதை நான் இருக்கும்போதே செய்துட்டா எந்த பக்தருங்க எவ்வளோ பேர் வந்தாலும் இங்கே தங்கலாம், பார்க்கலாம், சாப்பிடலாம், கிளாஸ் நடக்கும், உபதேசங்கள் வாங்கலாம், எல்லாத்துக்குமே இந்த இடம் வசதியாக இருக்குன்றதுக்காக நம்ம ஆசிரமத்துக்கும் கோவிலுக்கும் எதிர்த்த மாதிரியே இதை வாங்கி ஆகணும். விலை ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் நமக்கு வசதியாக இருக்கும். நமக்கு தேடி வரவங்களுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக இதை வாங்கியிருக்கிறோம். உதவி பண்ணுறவங்க அனைவரும் மனம் உகந்து இதுக்கு உதவி பண்ணிங்கன்னா இதை கட்டி சீக்கிரம் முடிச்சுடுவேன். முடிச்சுட்டா வெளிநாட்டிலேருந்து வரவங்களும் தங்கலாம், இங்கேருந்து வந்து உபதேசம் வாங்குறவங்களும் சாப்பாடோ கொள்ளோ எல்லாத்துக்குமே கொஞ்சம் வசதியாக இருக்கும். உலக மக்கள் அனைவருக்கும், உலகத்தில் உள்ள சீடர்களுக்கு அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர குழு, ஆந்திரா பேங்க், மணவாள நகர் பிரான்ச், திருவள்ளூர். ஜீவானந்தம் என் அக்கவுண்ட் நம்பர் 5010032423563 0. ஐஎஃப்எஸ்சி கோட் HDFC 0000687. பிரான்ச் அண்ணா நகர் தேட். இப்போ நம்ம இதில் வந்து நம்மளோட பாவங்களை தொலைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாங்க. அங்கே போய் நான் அந்த காய் வாங்கி விட்டேன், இதை வாங்கி விட்டேன், அதோட என்ன பாவம் தொலைஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் மாதிரி அதை பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போனால் பாவம்லாம் தீர்ந்துடும் அப்படின்னு. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, இப்போது நான் இங்கே தான் பாவ புண்ணியத்தை எல்லாத்தையும் செய்கிறேன், அதை தீர்க்கணுனாலும் நான் இந்த உலகத்தில் வந்து தான் திருப்பி எல்லாத்தையும் அனுபவித்து அதை முடிக்கிறேன். அப்போ உண்மையான காசின்றது எது? இந்த உலகமே ஒரு காசியா? உலகமே காசி கிடையாது. காசிக்கு உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீரும். ஆனால் காசின்ற ஊருக்கு போனால் பாவம் தீராது.
உண்மையான காசிக்கு போனால் பாவம் தீர்ந்துடும். ஆனால் இவன் ஊருக்கு காசின்ற ஊருக்கு போகிறதால பாவம் தீர்றாது. அது ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஊர். அது ஒரு இடம், அங்கே போய் காய் வாங்கி விட்றேன், என் பாவம் தீர்ந்து போச்சு அப்படின்னா யார் பாவமும் எப்படியுமே தீர்க்க முடியாது. எந்த கடவுளாலையும் தீர்க்க முடியாது பாவத்தை. நீ எந்த உலகத்தில் பாவத்தை பண்ணையோ அந்த உலகத்திலேயே நன்மையை செய்யும்போது தான் உன் பாவம் தீர்மை தவிர, காசியில் போய் நீ காய் வாங்கி கொடுத்தால உன் பாவம் போகாது. ஆனால் அதனுடைய காரணம் என்ன? இப்போ காசியில் போனால் ஒருத்தன் வண்டக்காய் வாங்கி விட்டுடுவான், என் பாவம் போயிடுச்சுன்னுவான். ஒருத்தன் சுண்டக்காய் வாங்கி விடுவான், இவனுக்கு எது பிடிக்காதோ அதை வாங்கி விட்டுட்டா பாவம் போகுமா? காசிக்கு போது பாவம் போகிற ஒரு விரல விட்டு ஒரு கையை வெட்டி காசி ஆற்றுல விடு, பாவம் போவோம். காசியினுடைய நிலை என்னன்னு முதல்ல நம்ம அறியணும். காசி நீர் இருக்குத, இங்கிலாண்டில் 47 வருஷமாக எல்லா நதியினுடைய தண்ணியும் எடுத்து வச்சுருக்குறோம். அதை ஆராய்ச்சி நடத்துகிறோம் இங்கிலாண்டில். ஒவ்வொரு நாட்டில் இருக்கிற நதியினுடைய தண்ணியும் எடுத்து அதை எவ்வளோ நாள் வச்சுருந்தா அது என்ன மாற்றம் அடையுதுன்றத எல்லா நாட்டு தண்ணியும் இங்கிலாண்டில் வச்சு ஆராய்ச்சி பண்ணுறோம். ஆனால் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நதியினுடைய நீரும் மாறுபடுது. அது இருக்கும்போது எடுக்கும்போது இருந்த மாதிரி, அது கொஞ்ச நாள் போனோன்னு இன்னும் கொஞ்சம் மாற்றம், இன்னும் கொஞ்சம் மாற்றம். ஆனால் காசி நதியினுடைய தண்ணி மட்டும் ஆரம்பத்தில் எப்படி எடுத்தியோ 50 வருஷம் பொறுத்தான் அப்படியே இருக்குதான். அது வந்து அவன் சொல்கிறான், இது இந்த இமயமலையில் ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்குது அப்படின்ட்டு. அது காரணம் என்ன அப்படின்னா, காசி நதின்றது ஒரு புண்ணிய நதி. அது வந்து பல மூலிகைகளில் கடந்து வருது, அது மேலே இருந்து அந்த நதி தண்ணி. அதில் நீ குளிக்கும்போது உன்னுடைய பாவங்கள் அழிக்கப்படுது அப்படின்ற ஒரு ஐதீகம். ஆனால் காசி நதி நீரினுடைய இதில் இப்போ நீ வட்டி கூட்டுனுக்கிற, நீ வந்து பாவத்தை விட்டணுன்னு போயிட்டு காசி நதியில் குளிச்ச, குளிச்ச அன்னியோட உன் தொழிலை விட்டுடணும். நீ விட்டுட்டீன்னா அது காசியில் போச்சு பாவம். அங்கே போயிட்டு வந்தோடனே 10 பைசா வட்டிக்கு விட்டுட்டு 20 பைசா வட்டி வாங்க ஆரம்பிச்சுன்னா போன காசிக்கு போன செலவையும் சேர்த்து எடுத்துனா எங்கே போவோம் பாவம்? இதை தான் ரொம்ப அழகாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார். அப்போ காசி நதியில் போய் நீராடினா பாவம் போதுன்றாங்களே சாமி, அது போவோமா? போவோம்பா. ஆனால் நீ எப்போ நீராடணும்? நீ ஒரு கோட்டை மைட்டி கழட்டி மரத்தில் மாட்டுற மாதிரி நீ போய் காசியில் நீராடிட்டு வந்து வரும்போது அந்த கோட்டை பாவக்கோட்டை மாட்டிக்கின்னு வந்துட்ட, அப்புறம் உன் பாவம் எங்கடா போச்சு அப்படின்றது. அதனால் மனிதன் மாறுபட்டால் பாவம் போவோம். இவன் இருந்ததை விட மோசமாக போகும்போது இவன் பாவம் எப்படி போவோம்? காசி, முக்குடல், கன்னியாகுமரி இது எல்லாமே சுழுமுனை. இங்கே போனீங்கன்னா உன் எல்லாருடைய பாவமும், எந்த மனுஷனாக இருந்தாலும் பாவம், மீதி உலகத்தில் செய்கிற எதுலையுமே பாவம் போகாது. பாவம்ன்றது உலகத்திலேருந்து நீ தேடிக்கிந்து பல பேருக்கு துன்பத்தை கொடுத்து, பல பேருக்கு வயிற்று அடிச்சு, பல பேர் வாய் அடிச்சு பாவத்தை தேடிக்கின. அந்த பாவத்தை அந்த உலகத்திலேயே நீ புண்ணியத்தை செய்யணுமே தவிர, கோவிலுக்கு போகிறதாலையோ கொஞ்சம் இதுக்கு போகிறதாலையோ நதிக்கு போகிறதாலையோ உன் பாவம் தீரே தெரா உங்கள்கிட்டவே தான் இருக்கும். இது சுழிக்கு போகணும், உன் பாவம் தீரும். தீரணும்னா போகிறதுக்கு வழி தெரியணும், வழி தெரியாத போக முடியாது. இப்போ செயல் மாறணும், சிந்தனையை மாறணும், எல்லாம் மாறணும். மாறினால்தான் உன் பாவத்தை அழிக்க முடியும். நான் இருக்கிற மாதிரியே இருப்பேன், என் பாவம் போகணும் ஒருபோதும் போகாது. உங்கள்கிட்டவே தான் இருக்கும். எத்தனை பிரிவு, 100 பிரிவு எடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் இருக்கும். சொல்லு. பெரிய ஞானிகள்லாம் வந்து இப்போ உன்னோட மனசை வந்து, மனன்றது வந்து ஒன்றையே பற்றி ஊசலாடு, ஒரே சிந்தனையோடு இருன்றாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே இன்னொரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, பட்டினத்தார் சொல்கிறாரு, எத்தொழில் செய்தால் என்ன, ஏதவத்தை பட்டால் என்ன, முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை அப்படின்றாரு. அப்போ இது ஒரு நிலை மாதிரி தெரியுது, அது ஒரு நிலை மாதிரி தெரியுது, வேற ஒரே நிலை தான், ரெண்டும் ஒரே நிலை தான். ஞானிகள் என்ன சொன்னால், ஒன்றையே பிடிச்சின்னு ஊசலாடுன்னா இல்லையா? பட்டினத்தாரன் என்ன சொல்கிறாரு, நீ இன்பத்தில் இருந்தாலும் துன்பத்தில் இருந்தாலும் ஒன்றையே பிடிச்சின்னு ஊசலாடுன்றார். ரெண்டும் ஒரு பொருள் தான். ஆக கூட இந்த மனமாகப்பட்டது கடவுளை நோக்கியே பயணத்தில் இருக்கணும். உலக விஷயங்களில் நீ ஒட்டாமல் செயல் புரியணும், கடவுளை ஒட்டிக்கணும். அதனால்தான் அருமையின் அருமையின் ஆசை அருமையின் ஈசனுடன் இருப்பினும் ஆசை அருமையின்.
ஆசை பட பட ஆய்ந்து வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாக மேன்னா. இந்த பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசையை எவ்வளோ குறைக்கிறியோ அவ்வளோ புண்ணியம் சேரும், ஆசையை எவ்வளோ வளர்க்குறியோ அவ்வளோ பாவம் சேரும். சொல்லு.